வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவுகளோட பலன்களை வந்து கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, அதுக்கான பதில் கேட்குறீங்க. ஆனால் வந்து கனவுகளில் வந்து நீங்கள் என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்கிறது வந்து எனக்கு சரியான பதில்களை அளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாதி மட்டும் சொல்லி பாதி சொல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கனவுகளை வந்து என்ன கனவு கண்டீங்களோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இரவு கனவு தான் பலிக்கும், பகல் கனவு வந்து பலிக்காதுங்க. அதுக்கான சரியான பதிலையும் என்னால் அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து அந்த கனவை வந்து முழுசாக வந்து அனுப்பாமல், நான் இதை வந்து என் கனவில் வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கனவுகள் கூட முழுமையாக சொன்னால் தான் அந்த முழுமைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்து போகும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கணித்து சொல்ல முடியும். அதனால் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முழு பலன்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவ்வளவு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடு தீப்பற்றி கொள்வது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது வீடு தீப்பற்றி எரிவது போல உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா, இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே வந்து குறைய போகுது, குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு இது வரைக்கும் பண கஷ்டம் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து உதவி செய்வாங்க. அந்த உதவி மூலமா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். அல்லது உங்களுக்கே வந்து அதுக்கான வழி வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இப்படி பண்ணால் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்றது ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தலாம், உங்களுக்கு அது வெற்றியை தான் வந்து தரும். அதனால நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லைங்க. அதே வந்து இந்த மாதிரி வீடு வந்து தீப்பற்றி நல்லா எரியுது, ரொம்ப அதாவது ரொம்ப வந்து அதிகமாக வந்து எரியிற மாதிரி, நெருப்பு ஃபுல்லாக பிடிச்சி ஃபுல்லாக எரியிற மாதிரி நீங்கள் வந்து கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உறவினர்கள் மூலமாக ஏதாவது வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து உங்கள் காதுக்கு வந்து வரும் அப்படிங்கிறதான். அது வந்து உங்களுக்கு நல்ல செய்தியாக தான் இருக்கும். அது உங்கள் உறவினர்கள், அதாவது நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், இல்லது தூரத்து உறவினர்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக உங்களை அழைப்பு விடுத்து உங்களுக்கு வந்து செய்தி வந்து அனுப்புவாங்க. அது வந்து உங்கள் குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷத்தை ஒற்றுமையையும் ஏற்படுத்துங்க. நீங்கள் வந்து தீப்பற்றி, அதாவது இப்போ உங்கள் வீடு தீப்பற்றி எரியிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு பக்கம் வந்து தீ வந்து பிடிச்சி எரியிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, மற்றவங்க மூலமாக நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் இது எல்லாமே வந்து சரியாகி, நல்லவங்க யார், அவங்களுடைய கேரக்டர் என்ன, உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உருவாக போகுது. அதனால் அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் கனவு கண்ட மறாவதுனாலேயெல்லாம் வந்து குறையாதுங்க. நீங்கள் வந்து கனவு கண்டது எந்த நேரத்தில் கனவு காண்றீங்களோ அந்த நாட்களில் இருந்து இவ்வளவு நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. அது நீங்கள் கண்ட கனவோட நேரம் தெரிஞ்சுது அப்படின்னா அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்மளோட உறக்கத்தில் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சில பேர் காணக்கூடிய கனவுகள் நினைவோட கற்பனை தான். மனிதர்களில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் தாங்க நமக்கு கனவுகளாக வருங்க. கனவுகள் பெரும்பாலுமே நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்து போது மட்டும்தான் இந்த கனவுகள் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா,
நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கனவு கண்டா பலிக்கும், அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. என்னுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைமில் வந்து கனவு கண்டேன், எவ்வளவு நாட்கள் ஆகும் என்னுடைய கனவு பலிக்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதையும் குறிப்பிட்டிருக்கிறேங்க. நாம் காணக்கூடிய கனவுகளோட நேரத்தை பொறுத்து தாங்க அதோட நடக்கக்கூடிய காலமும் வந்து மாறும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இரவு காணக்கூடிய கனவுகள் பலிக்குங்க. மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள தோராயமாக நீங்கள் வந்து காணக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதோடைய அர்த்தம் வந்து ஒரு வருட காலத்துக்குள்ள பழிச்சுடுங்க. அதுவே வந்து நீங்கள் 8 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு, அந்த கனவுகள் எப்போ பழிக்குமா, உங்களுக்கு 3 மாத காலங்களில் பழிக்குங்க. அதே இரவு வந்து நீங்கள் 10:30 இருந்து நள்ளிரவு 1 மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு ஒரே மாதத்திலேயே பழிச்சிருங்க. அதுவே இந்த 1:00 மணியிலிருந்து அதிகாலை இந்த 3:00 மணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 3:00 மணி அதிகாலை அந்த டைமில் காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் பழிச்சிருங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் விடிய காலையில் கனவு கண்டேன், அதாவது 3:00 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவுகள் உடனே பழிச்சிருங்க. ஒரு நாளிலோ 2 நாள்லையோ என்ன செஞ்சிருன்னா பழிச்சிரும். இது வந்து கனவு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு கண்டக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக சொன்னால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் பலனை. அதே மாதிரி பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காதுங்க. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க, நான் பகல் மதியம் தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. பகலில் காணக்கூடிய கனவுகளுக்கு வந்து அர்த்தம் வந்து கிடையாதுங்க. அதனால் வந்து பகல் கனவுக்கு வந்து பலன் கிடையாது, நீங்கள் நைட்டு காணக்கூடிய கனவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க. நம்ம எல்லா கனவுமே பலிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து சில கனவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா நடக்கும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயந்தான் உங்கள் கனவில் இத்தனை நாட்களுக்குள்ளே பலிக்க போகுது. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய கனவுகள் கூட வருதுங்க. அதனால் இந்த கனவுகள் மேக்ஸிமம் 1 வருடத்துக்குள்ளே பலிக்கும். இல்லை உங்களுக்கு சரியான நேரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பழிச்சிருங்க, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அந்த ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். Thanks for watching.